அண்மை செய்தி. செல்வம் என்பவர் மின் விபத்தில் உயிரிழந்த தனது மகன் முத்துகிருஷ்ணனின் இறப்பிற்கு இழப்பீடு கோரி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் 11.67 லட்சம் ரூபாய் 6% வட்டியுடன் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன், உடைய விவரங்களை பதிவு பண்ணுது. வணக்கம் வினிதா. மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த மாணவனின் குடும்பத்திற்கு 11,67,000 ரூபாயை 2014 செப்டம்பர் முதல் 6% வட்டியுடன் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிவகங்கையைச் சேர்ந்த செல்வம் மின் விபத்தில் உயிரிழந்த தனது மகன் முன் முத்துகிருஷ்ணனின் இறப்பிற்கு இழப்பீடு வழங்க கோரி மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கினை விசாரித்த நீதிபதி விஜயகுமார், மனுதாரரின் மகன் தனியார் பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வந்துள்ளார். கடந்த 2014 ஆகஸ்ட் 10ஆம் தேதி நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த நிலையில் அருகில் விழுந்த பந்தை எடுப்பதற்காக சென்றுள்ளார். அப்பொழுது அங்கிருந்த இரும்பு வெளியை தொட்டபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். மின்கம்பங்கள் குறையாக பராமரிக்கப்படாததே தனது மகனின் இறப்புக்கு காரணம் என மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் மின்வாரியம் தரப்பில் களப்பூர் கிராம பஞ்சாயத்து நிர்வாகத்தால் பராமரிக்கப்பட்டது, இது மின்வாரியத்தின் அலட்சியம் எதுவுமில்லை என தெரிவிக்கப்பட்டது. கிராம பஞ்சாயத்து தரப்பில் இது கடவுளின் செயல், நாங்கள் பொறுப்பேற்க இயலாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை பொறுத்தவரை களப்பூர் கிராம பஞ்சாயத்து நிர்வாகம் முறையாக பராமரிக்க தவறியதே மின் விபத்து ஏற்பட்டு மனுதாரரின் மகன் உயிரிழக்க காரணம். ஆகவே மனுதாரரின் வயதை கருத்தில் கொண்டு 11,67,000 ரூபாயை 2014 செப்டம்பர் முதல் 6% வட்டியுடன் கணக்கிட்டு சிவகங்கை மாவட்டம் சிங்கமனேரி தாலுகா களப்பூர் கிராம பஞ்சாயத்து தலைவர் 12 வாரங்களில் வழங்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர் வினிதா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.